Hi friends, welcome to Food Delights Tamil. இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான அதே சமயம் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறேன். வீட்டில் இருக்கும் பொருட்கள் வச்சே இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்காக நான் ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு கடாயில சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி செய்கிறதுனால ஸ்வீட்டில் பொட்டுக்கடலையுடைய பச்சை வாசனை தெரியாமல் இருக்கும். பொட்டுக்கடலை லேசாக கலர் மாறி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் நான் ஒரு கப் துருவன வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பட்டி இல்லைனா வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைச்சி எடுத்துக்கிறதுக்காக நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரைஞ்ச பிறகு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் மண்ணு தூசிலாம் இருக்குது. வடிகட்டின வெல்லம் தண்ணியை ஒரு கடாயில் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரைச்சி எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு சேர்த்து கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இது ஒரே நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகி வந்துடும். அது வரைக்கும் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இது நல்லா கெட்டியாகி வந்த பிறகு நான் இதில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து பண்ணுறதுனால இந்த ஸ்வீட் நல்லா வாசனையாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் நெய்க்கு பதிலாக டால்டா இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது பேனில் ஒட்டாமல் திரண்டு வர வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது பேனில் ஒட்டாமல் திரண்டு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில் நான் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்வீட்டை இதில் சேர்த்து நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆறின பிறகு நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. நீங்கள் இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. நம்ம வீட்டில் இருக்கும் பொருட்கள் வச்சே இந்த ஸ்வீட் செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட் டிலைட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். வேறு ஒரு சமையலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.